Welcome you all for this webinar on opportunities in chemistry. Myself, Dr. R. Subramanian, Assistant Professor, Department of Chemistry, MS University College, Coimbatore. As well, I thank my colleagues Dr. C. Murugan and Dr. C. T. Arun and Mrs. Venuma. This video mainly focuses on UG and PG students from Tamil Nadu. So I just explain this video in both Tamil and English. Those who are not understand Tamil, please go through the Google slides. What are the opportunities in chemistry? That is the main thing we are studying. So each and everything in and around us that is made up of chemicals. So be proud yourself, you are a chemistry students. So build up your future with chemistry. First of all, prepare yourself psychologically, because sometimes we are thinking we are not studying properly. First time எடுத்த பையன் மட்டும் தான் நல்லா படிப்பான் அப்படிங்கிற தாட் தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தூக்கி கூற எரிஞ்சிட்டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் கெமிஸ்ட்ரி நாலேஜ். எஸ் ஃபேமஸ் கோட் பை பில் கேட்ஸ். இவர் வந்து நிறைய சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருப்பார் படிக்கிற டைமில். பட் இப்போ மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஓனர். ஸோ அதான் என்னென்னா நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். சும்மா பேருக்கு படித்தோம் அப்படின்ற கூட வந்து ஹவு மச் நாலேஜ் யூ ஆர் கேதரிங் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் கெமிஸ்ட்ரி. அண்ட் இஸ் அ ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆல்சோ ஃபேஸ் சேம் ப்ராப்ளம். சரி, முக்கியமான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்ச அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ எம்எஸ்சி பண்ணலாம். எம்எஸ்சிலையுமே வந்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரி தான் வந்து நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுபோக சம் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. எம்எஸ்சி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஃபார்மசூட்டிகல்ஸ். இப்போ மெட்டீரியல் கெமிஸ்ட்ரியோட க்ரோத்தெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. தென் நானோ கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டை சூஸ் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரி போகிறோமா இல்லை டீச்சிங் ஃபீல்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். இல்லை ரிசர்ச் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது அது தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்து ஃபர்தராக நம்ம கேரியரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி போகிறதா இருந்தால் பெட்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இல்லை எதுவுமே வேணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா பெட்டர் சூஸ் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, அதுவே போதும். எம்எஸ்சி முடிச்சுட்டு தென் பிஹெச்டி பண்ணனா பண்ணலாம். இல்லை அப்படின்னா இண்டஸ்ட்ரி போகிறதுக்கு எம்எஸ்சியே போதும். ஏன்னா இண்டஸ்ட்ரியை போகிறதால த்ரீ செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ப்ரொடக்ஷன் யூனிட், தென் குவாலிட்டி கண்ட்ரோல், தென் ஆர்என்டி. ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியே வந்து எலிஜிபிள் தான், பட் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய எம்என்சி கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே வந்து எம்எஸ்சி கண்டிப்பாக இருக்கணும். எம்எஸ்சி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு சில கம்பெனிஸில் பிஹெச்டி வரைக்கும் கேட்குறாங்க. ஏன்னா பிஹெச்டி இருந்தால் தான் வந்து ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஸோ இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக தான் நம்ம போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஹெச்டியுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுங்க. சும்மா ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து பிஹெச்டி முடிச்சா போதும் அப்படிங்கிற தாட் இருக்கக்கூடாது. பிஎஸ்சி முடிச்சு சில டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டகிரேட் பிஹெச்டி பண்ணலாம். இது நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்எஸ்சி வித் பிஹெச்டி பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லை அப்படின்னா பிஎட், பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு டீச்சர் ஆகலாம். இதுக்கு டெட் எக்ஸாம் எழுதுனா மட்டும் போதும். பிஎட் டூ இயர்ஸ் பிளஸ் டெட் எக்ஸாம் எழுதுனா கவர்மெண்ட் டீச்சராக போகிறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. தென் இண்டஸ்ட்ரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு திங்ஸும் இட்ஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட்லேயே கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நிறைய ஃபீல்ட் ஆஃப் வேற செக்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. தென் ஒரு ரிசர்ச்சராக போனோம் அப்படின்னா, ரிசர்ச்சராக போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக எம்எஸ்சி முடிச்சுக்கணும். எம்எஸ்சி முடிச்சுட்டு நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேப் நிறைய இருக்குது. சிஎஸ்ஏஆர் லேப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய லேப்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு ஜேஆர்எஃப்ஓ எஸ்ஆர்எஃப்ஓ வந்து சாரி ஜேஆர்எஃப்ஓ ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இது கவர்மெண்ட் ஜாப்ஸ்,
குரூப் ஒன் குரூப் டூல இருந்து எனி எக்ஸாம்ஸ்க்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே எனி டிகிரி தான் தேவை. அதுவும் பர்டிகுலராக கெமிஸ்ட்ரியில் ஒரு சில இப்போ லேப் டெக்னீஷியன்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியை வந்து எலிஜிபிளாக இருக்கும். லாஸ்ட் இயர் கூட வந்து லாஸ்ட் இயரில் டூ இயர்ஸ் பேக் லேப் அசிஸ்டன்ட் குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே வந்து எம்எஸ்சி அப்படிங்கிறாலே ஸோ நம்மளோட சேலரி வந்து நல்லா ஹையாக இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிடுங்க. கெமிஸ்ட்ரி ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எம்பிஏ பண்ணலாம். பட் இப்போ வந்து எம்பிஏ வந்து எல்லாருமே பண்ணுறாங்க, ஏன்னா எம்பிஏக்கு வந்து எனி டிகிரி தான். ஸோ அதை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. தென் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நிறைய இருக்குது, ரயில்வே ஆகலாம் இல்லை பிஹெச்இஎல் இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. ஓஎன்ஜிசிலாம் வந்து இயர்லி ஒவ்வொரு வருஷத்துலையும் அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கார்பரேஷன் லிமிட்டெடில் வந்து த்ரூஅவுட் த இயர் வாண்டட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். இல்லை பப்ளிக் செக்டராக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டிங் இருக்குது, ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணலாம், இல்லை ஆர்என்டி, ஆர்என்டி இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. பட் இந்த ஆர்என்டி ஃபீல்டு போகணும் அப்படின்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுருக்கணும், அப்படின்னா தான் வந்து ஆர்என்டி ஃபீல்டுக்கு நம்ம போக முடியும். தென் ப்ரொடக்ஷன் யூனிட், குவாலிட்டி கண்ட்ரோல், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நிறைய வாண்டட் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய திங்ஸ், சின்ன சின்ன திங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கெமிஸ்ட்ரி தான். இந்த கரோனா டைமில் நம்ம பார்த்துருப்போம் ஹேண்ட் சானிடைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ் இல்லை அப்படின்னா வந்து நம்ம இந்த வேர்ல்டே வந்து இயங்காது அப்படிங்கிற லேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ பி ப்ரௌட் யுவர் செல்ஃப், யூஆர் அ கெமிஸ்ட். வை ஷுட் ஐ டூ கெமிஸ்ட்ரி? நான் எப்படி சொன்ன மாதிரி தான், ஃபார்மா ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெடிசின், எனி ஃபீல்ட், டீச்சிங் ஃபீல்டு, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் சக்சஸ் இன் யுவர் லைஃப். கெமிஸ்ட்ரி கேன் சேவ்ஸ் லைஃப். நம்ம பார்த்துருப்போம் எந்த டிசீஸ் வந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேப்லெட் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு டிசீஸை க்யூர் பண்ணணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி இல்லாமல் இட்ஸ் நாட் பாசிபிள். கெமிஸ்ட்ரி கேன் சேவ் லைஃப். ஸோ அது மீன்ஸ் ஃபார்மா ஃபீல்டுக்கான வேகன்சி நிறைய இருக்குது, அதை நம்ம சூஸ் பண்ண தெரியும் கரெக்டாக எந்த கம்பெனி போகணும் வைக்கணும் அப்படிங்கிறத. பெட்டர் சூஸ் எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. அண்ட் கெமிஸ்ட்ரி கேன் சால்வ் க்ரைம் சீன்ஸ். இங்கே வந்து ஃபார்மசிக் சயின்ஸில் வந்து அதிகமாக வந்து பிளட் சாம்பிள்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணி பண்ணக்கூடியது வந்து கெமிஸ்ட்ரி பீப்புள்ஸ் தான். தென் கெமிஸ்ட்ரி கேன் ஃபீல் த வேர்ல்ட். க்ரீன் ரெவல்யூஷன் வரும் அந்த டைமில் வந்து நிறைய மக்களோட பசியை போக்குனதில் வந்து கெமிஸ்ட்ரி தான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்துச்சு. ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணும்போது தான் வந்து ப்ராடக்ட் மேபி அதில் நெகட்டிவ் இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் ஈல்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு மெயின் காரணமாக இருந்ததே வந்து கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி கேன் கோ நேனோ. பழைய டைம்லலாம் வந்து நம்ம ஒரு லேப்டாப் சாரி ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா பெரிய சைஸாக இருக்கும், இந்த ரூம் சைஸுக்கு இருந்துச்சு, அதை குட்டி குட்டியாக சின்ன சைஸுக்கு இப்போ கை சைஸில் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபீல்டு வந்து சேஞ்சஸ் ஆனதுக்கான எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னாலே அதில் பேக்ரவுண்டில் கெமிஸ்ட்ரி இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஏன்னா நானோ பார்ட்டிகளோட டெவலப்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு பார்ட்டிகளோட திங்ஸுமே வந்து சைஸ் காம்பாக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி கேன் பி ஃபவுண்ட் எவ்ரிவேர், நம்ம சுற்றியுடைய ஒவ்வொரு திங்ஸுமே கெமிஸ்ட்ரி. ஸோ ஜாப் இல்லை அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. கெமிஸ்ட்ரி முடிச்சா கண்டிப்பாக லைஃப்ல எங்கேனாலும் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னெல்லாம் டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இவங்களுடைய ஜாப் என்ன அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கறது தான் இவங்களோட மெயின் இதாக இருக்கும். மேபி ஃபாரன்சிக் அனாலிசிஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ராசஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், என்னென்ன ப்ராடக்ட் வேலிடேஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், டாக்ஸிகாலஜி, ட்ரக் ஃபார்முலேஷன், இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணக்கூடியது வந்து அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருக்கும். நிறைய கம்பெனிஸில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி தான் இருக்கும். ஸோ இவங்களோட வேலை ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில். இது சாம்பிளை ரன் பண்ணி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்குது அப்படின்னா இப்போ என்னமா இருக்குன்னா என்னமாதிரி சாம்பிள் வச்சு ரன் பண்ணி டேட்டா மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதை அடுத்து ப்ரொசீட் பண்ணக்கூடிய இதெல்லாமே வந்து இன்னொரு செக்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு ஜாப்பாக இருந்த மாதிரி இருக்கும். தென் ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி, இது அகைன் நான் சொன்ன மாதிரி தான் டிஎன்ஏ டெஸ்ட், பேரஃபின் டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு கிரைம் சீன் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரைம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத சால்வ் பண்ணி கொடுக்கறது தான் இவங்களோட முக்கியமான ஒரு வேலை.
இன்ஆர்கானிக் கெமிஸ்ட். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் கெமிஸ்ட்ரி அப்படின்னா மெயின்லி த்ரீ பிரான்ச்சஸ் சார், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல். இன்ஆர்கானிக் அப்படிங்கிற ஃபீல்டு தான் ரொம்ப முக்கியமானது. இன்ஆர்கானிக், ஆர்கானிக் எல்லாமே முக்கியம் தான், பட் இன்ஆர்கானிக் ஃபீல்டில் வந்து இப்போ ஒரு மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஆர்கானிக் ஃபீல்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். தென் அகாடமிக் ரிசர்ச், அகாடமிக் ரிசர்ச்சில் குவார்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட டெவலப்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். அதில் முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா சிஸ்பிளாட்டின். ஸோ இந்த மாதிரி ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸு, ஆன்டி ஹிஸ்டமின் சாரி ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து மெயினாக வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்டை பேஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. தென் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் அதிகமாக தேவைப்படுறோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு வந்து எம்எஸ்சி முடித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னா பிஹெச்டி பண்ணும்போது இன்ஆர்கானிக்கா, ஃபிசிக்கலா, ஆர்கானிக்கா இல்லை அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் எதுவும் பண்ணணுமா அப்படிங்கிறத தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். சும்மா எனக்கு பேர் கிடச்சிருச்சு, அந்த கைடு நல்லா இருக்கிறாங்க, ப்ராப்ளம் இல்லாத கைடு அப்படிங்கிறதுக்காக பிஹெச்டி வந்து சூஸ் பண்ணாதீங்க. தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கார்பன் பேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அதோடைய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக் ஆர்கானிக்கில் தான் வரும். இதோடைய திங்ஸ் நம்ம வந்து லிமிட்டில் கொண்டு வரவே முடியாது, ஏன்னா அவ்வளோ ஆர்கானிக் திங்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது. அதுவும் ட்ரக் மெடிசின் எடுத்தாலே நம்ம சின்ன காய்ச்சல், இருமல், சளி வந்தாலே வந்து டேப்லெட் இல்லாமல் வந்து இப்போ ரன் ஆகவே மாட்டாங்க. ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபார்மா பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன கம்பெனிஸ் பின்னாடி பார்க்கலாம். தென் டிஎஸ்எஸ்சி, டைசென்சரை, சோலார் செல்ஸ். ஸோ இதுலேயும் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டோட யூசேஜ் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி படிக்கும் போதே நம்ம ஃபிசிக்கல் அப்படின்னாலே கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஜாப் வேணும், எனக்கு லேப்லாம் பிடிக்காது அப்படின்னு தாட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாலிகுலர் மாடலிங் ஆகட்டும் இல்லை அப்படின்னா ஒரு தியரட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே வந்து மெயின்லி பேஸ்ட் அப்பான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. குவாண்டம் அண்ட் குரூப் தியரி மட்டும் கொஞ்சம் நாலேஜாக இருந்தால் போதும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா புதுசாக உள்ள ஃபீல்டு, புதுசாக ஏற்கனவே இருந்த ஒரு ஃபீல்டு தான் கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது. இதோடைய டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது, ஏன்னா வீட்டில் ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா போதும் இது கேன் ரன் யுவர் ஜாப். அதாவது ஒரு ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணாமலே என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடந்தால் இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎஸ்எஸ்சி டைசென்சிலே சோலார் செல் எடுக்கிறோம், அதனோட எஃபிஷியன்சி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா தியரட்டிக்கலாக இக்கன் ஈஸிலி கால்குலேட்டட் த்ரூ டிஎஃப்டி, டென்சிட்டி ஃபங்க்ஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அகாடமிக் ரிசர்ச் போனாலும் சரி, இல்லை அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. இதெல்லாம் வந்து என்னென்ன ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க நாங்கள். ஆயில் அண்ட் பெட்ரோலியம், பல்ப் அண்ட் பேப்பர், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஃபீல்டு இருக்குது. ஏன்னா இப்போ டிஎன்பிஎல் கேள்விப்பட்டிருக்கீங்க கரூரில், ஸோ அதெல்லாம் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியது. ஸோ இவங்களும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கெமிஸ்ட்ரி பீப்புள்ஸ் தான் வாண்டட் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இது பகவான் என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிஎன்பிசிபி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து லாஸ்ட் இயர் என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. சேலரி அரௌண்ட் 1 lakh, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் இருந்தாலே போதும், கவர்மெண்ட் ஜாப்பில் 1 lakh அப்படிங்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங்கே 1 lakh அப்படின்னா ஒரு 2 or 3 years போகும்போது உங்களோட சேலரி ஹைக் வந்து பயங்கர ஹைக்காக இருக்கும். ஏன்னா இதுக்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நம்ம கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பண்ணும்போது தெளிவாக படித்து ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். தென் டிஎன்பிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சிலேயே வந்து லேப் அசிஸ்டன்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, ட்ரக் அதில் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, தென் சாயில் சயின்டிஸ்ட் கூட கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபீல்டு எல்லாத்துக்குமே எம்எஸ்சி கேட்டிருந்தாங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சாலே வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து கவர்மெண்ட் செக்டரில் நிறைய ஜாப் இருக்குது. இது போக யூனிவர்சிட்டி இல்லை டீச்சராக போகணும்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கான ஃபீல்டு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளை லிமிட் பண்ணவே முடியாது, நிறைய இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். இது எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு சும்மா பேருக்கு டிகிரி வந்துட்டு வாங்கிட்டு போயிருந்தேன் அப்படின்னா பத்தாது. ஸோ ஜஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், சன் ஃபார்மா, அரவிந்தோ, லிபினின், சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் லேப், ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது.
சோ இங்க எல்லாமே மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி தான் அவங்க கேக்குறாங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பர்டிகுலர் ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே வந்து ஆர்கானிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஏன்னா நிறைய நேம் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்றாங்க. அது டாக்டர் ரெட்டிஸ் லேப்ல நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆன லேப் பயோகான் ரெட்டிஸ் லேப் இதெல்லாம் நமக்கு பக்கத்துல இருக்குது. எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரு டீச்சிங் ஃபீல்டு போதா இருந்தாலும் சரி இல்ல அப்படின்னா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா பட் ஃபண்டே இல்லை அப்படின்னா ஏன்னா எல்லாரோட இதுவுமே கஷ்டம் என்ன அப்படின்னா எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வைப்பாங்க. சில வீட்டில் எம்எஸ்சி படிக்க வைக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைம்ல எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போது ஃபைனல் செமஸ்டர்ல நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நீங்கள் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கான ஜேஆர்எஃப் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 31,000 ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. இது போக கண்டிஜென்சி வந்து 20,000 கிடைக்கும். தென் அதுக்கு அடுத்த இயர்ஸ்லேருந்து தேர்ட் இயர்லேருந்து ஜேஆர்எஃப் வந்து எஸ்ஆர்எஃப் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அப்ளை பண்ணி இது வாங்கிக்கலாம். நம்முடைய ஒர்க் ப்ராசஸை பொறுத்து தான் அது இது பண்ணுவாங்க. ஸோ 35,000 கிடைக்குது. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரே எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். அதுக்கடுத்து கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது போஸ்டிங் ஆஃபர் பண்ணாங்க, கவர்மெண்ட் லெக்சரர் போஸ்டிங் ஆஃபர் பண்ணாங்கன்னா யூஆர் எலிஜிபிள். ஸோ படிக்கிற அந்த டைமில் எம்எஸ்சி ஃபைனல் செமஸ்டர் இல்லைன்னா ஒரு 6 மாதம் இதுக்காக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது தப்பே கிடையாது. ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஐடிஸ் ஐஐடிஸ் சிஎஸ்ஆர் லேப் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிருப்பீங்க. தட் மீன்ஸ் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிளாக இருக்கும். இல்லைன்னா ஆர்ஏவை போகலாம், ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஜேஆர்எஃப் ஜாயின் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இல்லை ரிசர்ச் லேபே வேணாம், ஜஸ்ட் நான் பிஹெச்டி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா விட ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு கைடை சூஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபீல்டு கரெக்டான ஃபீல்டை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த கைடை சூஸ் பண்ணி நம்ம வந்து பிஹெச்டி பண்ண முடியும். ஸோ இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் எம்எஸ்சி வித் 55% இருந்தால் போதும். பிஜி வித் 55% இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா 55% கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் 50 இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிகல்லாம் இருக்கிறனால ஃபஸ்ட் கிளாஸே நமக்கு வந்துடும். தென் இந்தியாவில் கூடிய ஃபேமஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், அதாவது பிஹெச்டி முடிச்சுட்டு சாரி எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது என்ன அப்படின்னா என்சிஎல் புனே அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கெமிக்கல் லேபரட்டரி. இது வந்து ஒரு சிஎஸ்ஆர் லேபு, புனேயில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிஹெச்டி பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லெவலே வேலை இருக்கு. ஏன்னா கெமிஸ்ட்ரி மட்டும்தான் பார்த்துருப்போம், அங்கே கெமிஸ்ட்ரிக்கான பிரான்ச்சஸே நிறைய வச்சுருக்கிறாங்க. தென் ஐசர் புனே கொல்கத்தா போபால் நிறைய பிளேசஸ்ல வச்சிருக்காங்க. இப்போ இது ரீசெண்டாக ஆரம்பிச்சதுதான். தென் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி ஹைதராபாத்ல இருக்குது. ஸோ இங்கே பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தென் ஐஐடிஸ் ஐஐடிஸ் என்ஐடிஸ்க்கு எல்லாமே பிஜி ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பிஜி பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி பண்ணும் போதே வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். எழுதியிருந்தோம் அப்படின்னா ஐஐடிஸ் என்ஐடிஸ் இருக்கும். இப்போ திருச்சியில் எடுத்தோம்னா திருச்சி என்ஐடி இருக்குது, சாரி தமிழ்நாட்டில் திருச்சியில் என்ஐடி இருக்குது. இது போக இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை இருக்குது. தென் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி இருக்கும், காலேஜஸ் எனி காலேஜஸ். ஸோ அங்கே ரிசர்ச் சென்டர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வந்து பிஹெச்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கும். தென் இது போக சிஎஸ்ஏஆர் லேப் தமிழ்நாட்டில் மெயினாக 2 சிஎஸ்ஏஆர் லேப் இருக்குது. ஒன்று வந்து சென்னை, தென் காரைக்குடி. சென்னையில் வந்து சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், தென் காரைக்குடியில் எடுத்தோம் அப்படின்னா சிஇசிஆர்ஐ சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இங்கே காரைக்குடியை பொறுத்தவரை மெயினாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேட்டரி கரோஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜ் அதிகமாகிட்டே இருக்குது. அது இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ஃபீல்டும் ஃபார்மா ஃபீல்டு தான் வந்து பயங்கரம் டெவலப்மெண்ட் ஆக போகுது. ஸோ அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் டிஐஎஃப்ஆர் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஸோ இந்த இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து பிஹெச்டியும் ஆஃபர் பண்ணுறாங்க, இன்டெகிரேட் பிஹெச்டியும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது எம்எஸ்சி வித் பிஹெச்டியும் இருக்குது. தென் ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். இது வந்து ஒரு ட்ரீம் அப்படின்னே கூட சொல்லலாம் எல்லாருக்குமே. ஐஐடிஸ் என்ஐடிஸ் அது போக ஐஐசி இங்கே தான் வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிலவங்களோட கனவாக கூட இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரிசர்ச் வந்து பயங்கர அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கும். ஸோ சூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருங்க. எம்எஸ்சி பேருக்கு முடிச்சு அப்படி சும்மா இருந்துடாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். இது எல்லாத்துக்குமே என்ன நிறைய எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி குவாலிஃபைட் கெமிக்கல் சயின்டிஸ்ட் தான் தேவைப்படுறாங்க. எக்யூப் யுவர் செல்ஃப், அப்டேட் யுவர் நாலேஜ்.
கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணுறது மேட்டரே கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் அப்டேட்டட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு. காலேஜ் படிக்கும்போது ஜாலியாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து மெயினாக தெரியும், ஜாலியாக இருக்கே தப்பு இல்லை. அதே டைமில் வந்து என்னென்ன கெமிஸ்ட்ரியில் வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்குது, நம்மளை சுற்றி என்ன இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து சும்மா யார்ட்டாவது செஞ்சு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தாட்டில் இருந்துருக்கோம். மேபி அது பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இல்லை எம்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு பேசிக் ஐடியா வரும், ஏன்னா ரிசர்ச்னா என்ன அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஸோ இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸோட செக்மெண்ட்ஸ், அதாவது இன்ஆர்கானிக் ஆர்கானிக் தென் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல், இதுதான் வந்து பயங்கர டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஃபீல்டு. ஏன்னா இங்கே வந்து ஆன்டி மலேரியல், ஆன்டி ஆன்டிவைரல், ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய ட்ரக் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் தான். தென் பிளாஸ்டிக் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ், மேக்கப் திங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து மேக்கப் திங்ஸு, நியூஸ் ப்ராடக்ட்ஸு, கேஸ் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. தென் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எடுத்தோம் அப்படின்னா இன்செக்டிசைட் பெஸ்டிசைட் இது இல்லாமல் வந்து இப்போ ரன்னாகவே செய்யாது, இவங்களுக்கான வாண்டட் நிறைய இருக்குது. தென் அதுபோக பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, டையிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீங்க இருக்குது, மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து குறைச்சலே கிடையாது. நம்ம தான் சூஸ் பண்ணணும் எதை கரெக்டாக சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது டெக்ஸாஸில் கூடிய ஒரு கெமிக்கல் பிளான்ட். ஸோ இவங்களுடைய ஜெனான் மொபில் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ஜெனான் மொபில் கெமிக்கல் பிளான்ட், இது டெக்ஸாஸில் இருக்குது. இவங்களுடைய பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்குது, இது வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பிளான். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின், இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து பெட்ரோகெமிக்கல் அந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நெஸ்லே அண்ட் யூனிட்லி ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்மளால அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய க்ரோத் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் போனால் கூட நம்ம வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்தால் மட்டும் போதும். தென் மேஜர் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், கெயில் கேஸ், இந்தியன் ஆயில், சொன்ன மாதிரி ஓஎன்ஜிசி, ஓஎன்ஜிசி கவர்மெண்ட் பேஸில் வரக்கூடியது, தென் ரிலையன்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. தென் மணலி பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இதெல்லாம் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். தென் பெயிண்ட், டைஸ் அண்ட் இங்க்ஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் போட்டிருக்கேன். இது நான் சும்மா சாம்பிள் தான் போட்டிருக்கேன், இன்னும் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் போடவே இல்லை நான். தென் தமிழ்நாடு ஒரு சில கம்பெனிஸோட லிஸ்ட், கோயம்புத்தூர், சென்னை, சென்னை, ஓசூர் இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து கெமிக்கல் கம்பெனிஸோட கவுண்டிங் வந்து நம்மளால ஒரு ஸ்லைடில் கொண்டு வர முடியாது, அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. ப்ரைவேட் வேண்டாம், கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் செக்டர்ஸ் இருக்குது. பர்டிகுலராக டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. தென் டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இங்கெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்தால் போதும், எலிஜிபிள் ஆகிடுறோம் நம்ம. சிஎஸ்ஆர் லேபில் ஃபுல்லாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரைக்குடி அண்ட் சிக்கிரி இங்கெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்குது. தென் திருவனந்தபுரம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, தங்கை சிஎஸ்ஆர் லேப் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா டெய்லி எப்போவுமே ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு தான் வந்து ஆஃபர் அதிகம், முடித்த உடனே வந்து ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு ஜேஆர்எஃப் ஜாயின் பண்ணி தென் யூ கேன் ரிஜிஸ்டர் யூ பிஹெச்டி, பிஹெச்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் பிஹெச்சிஎல் ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சியில் இருக்கக்கூடியது, இங்கெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி எல்லாமே கவர்மெண்ட் பேஸ்டு செக்டர்ஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, நம்ம எந்த வே சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது டீச்சிங் ஃபீல்டா இல்லை ரிசர்ச் போகணுமா இல்லை இண்டஸ்ட்ரி போகணுமா அப்படிங்கிறத தெளிவாக சூஸ் பண்ணிட்டு படிங்க. There is no elevator to success. You have to take the stairs. Best wishes for your bright future. Thank you. Then, in the video, நான் குயிஸ்க்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா குயிஸ்க்கான லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த குயிஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இந்த வெபினாருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு 1000 மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இ சர்டிஃபிகேட் கூகுள் ஃபார்ம் மூலமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய இ சர்டிஃபிகேட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 தான் ஜென்ரேட் ஆகும். ஒரு 2 or 3 days வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா என்னுடைய இதுக்கு மெயில் பண்ணுங்கள், MSUKEM@gmail.com, will send a certificate for you. Thank you so much.